ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது தற்போது வந்துள்ள மகிழ்ச்சியான செய்தி இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நேரடியாக வரக்கூடிய விமானங்களுக்குண்டான பயணத்தடையை சவுதி அரேபியா நீக்கியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட ஆறு நாடுகளுக்குண்டான பயண தடை நீக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இது வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்தியா பாகிஸ்தான் எகிப்து இந்தோனேஷியா பிரேசில் மற்றும் வியட்நாம் ஆகிய ஆறு நாடுகளிலிருந்து வரும் வெளிநாட்டவர்கள் வேறு நாடுகளில் பதினான்கு நாட்கள் தங்கிய பிறகே ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும் என்பதாக விதிக்கப்பட்டிருந்த தடை தற்போது விலக்கப்பட்டுள்ளது எனினும் ராஜ்யத்திற்கு வெளியே அவர்களின் நோய் தடுப்பு நிலையை பொருட்படுத்தாமல் நிறுவன தனிமைப்படுத்தலுக்கான நடைமுறைகள் ஐந்து நாட்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த பிப்ரவரி மாதம் பிரிட்டன் தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளில் கண்டறியப்பட்ட மாறுபாடுகளுடன் தொடர்புடைய வழக்குகளின் உலகளாவிய எழுச்சி காரணமாக நேரடி நுழைவு தடை விதிக்கப்பட்டது கொரோனா வெடிப்பை எதிர்த்து போராடும் முயற்சியில் சில நாடுகளில் இருந்து ராஜ்யத்திற்கு நேரடியாக நுழைவதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது தொடர்பான முந்தைய அறிவிப்பின் புதுப்பிப்பு இந்த முடிவு என்று அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் அமைச்சக அறிக்கையின்படி உலகளவில் தொற்று நோயியல் சூழ்நிலையின் முன்னேற்றங்களின்படி படி ராஜ்யத்தின் திறமையான சுகாதார அதிகாரிகளின் தொடர்ச்சியான மதிப்பீட்டிற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பின் மூலம் இந்தியாவில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு நேரடியாக வர முடியாமல் தவிக்கும் இந்தியர்களுக்கு இந்த செய்தியானது பெரும் நிவாரணமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டனில் கிளிக் கொள்ளுங்கள் நன்றி